ஹே ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா வண்டியில் பிரேக் நல்லா பிடிக்க மாட்டேங்குது மாப்பிள்ளன்னு சொல்லியிருந்தாரு. என்னென்னு செக் பண்ணி பார்க்கல, பிரேக் பேட் தெரிஞ்சிருந்ததுங்க. ஸோ பிரேக் பேட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுதாங்க இந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேலிப்பர் இது மாதிரி நம்ம புஷ் பண்ணிக்கணும். புஷ் பண்ணுறப்ப உள்ளே இருக்க பிஸ்டன் வந்து உள்ளே நல்லா போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஷேக் கிடைக்கும். நம்ம வாங்கி வச்சிருக்க புது பிரேக் பேட் இது தாங்க. இப்போ நம்ம கேலிப்பரில் இருக்க அந்த 8mm போல்ட்டை லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் மார் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அந்த பின் தான் உங்களுக்கு அந்த பிரேக் பேட் வந்து அந்த கேலிப்பரில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கும். பிரேக் பேடை ஷேக் பண்ணோம்னா நமக்கு கேலிப்பர்லேருந்து ரிமூவ் ஆகி வந்துருங்க. புது பிரேக் பேட் பாருங்க எவ்வளோ திக்னஸ் இருக்கு, பழசு வந்து ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு. இஃப் இன் கேஸ் நம்ம பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணாம ஓட்டணும்னா அந்த மெட்டல் பார்ட் வந்து டிஸ்க்ல உறைஞ்சு டிஸ்க் டேமேஜ் ஆயிருங்க, அப்புறம் ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட் சைடில் இருக்கிற பிரேக் பேட் இன்சர்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஹூக் இருக்கும், அது அந்த பின்ல சீட் ஆகிற மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணுங்க கேலிப்பரில். அது மாதிரி சீட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணல போல்ட், அந்த பின் போல்ட் வந்து அதில் வச்சு டைட் பண்ணிடணுங்க. டைட் பண்ண அப்புறம் பிரேக் லெவர் நீங்கள் பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிரேக் பழையபடி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.